இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜரா தான் நாங்க போறேன். எங்க அப்பா புள்ள வாசுவ போறதா நினைச்சிட்டு எதுக்காக கோல் மூட்றீங்க? நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அப்பா சொல்லுங்க. மிஸ்டர் வாசு, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஏன் எதிரில் இப்படி நாலு வார்த்தை பேசுற அளவுக்கு உங்களுக்கு தெரிய வளர்ந்து போச்சா? இல்லப்பா, ஐம் சாரி சார், வந்து நான் ஏதோ தெரியாதமா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஆபீஸ் இஸ் க்ளோஸ். வெளியில சொல்லி வெளிய ஆயிரம் சொல்வாங்க. பொறுப்பா நடந்துக்கணும், வீட்டுல நல்ல நடத்தையோட இருக்கணும். அதுக்காக தான் கண்டிப்பா இருக்கிறேன். எனக்கு உடம்பு சரியா இல்ல, எதுக்கும் டாக்டரை போய் நான் நடந்தே போய் பார்த்து வேணாடா. கார்ல போ, கார்ல போ. சரிப்பா.
யாருமே இல்ல. நாம தைரியமா பேசலாம் இல்ல. கைய விடுங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எது நீங்க இப்படி பயப்படணும்? இது பாரு, எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. அவர் ஒரு மாதிரி. நாம சந்திச்சது தெரிஞ்சா ஆபத்து. பாருங்க, ஒரு நாளைக்கு நானே நேரம் உங்க வீட்டுக்கு வரப்போறேன். உங்க அப்பாவ நான் சந்திச்சு. ஐயோ, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன் நீங்க எப்போ இங்க? பொண்ணு யாரு? காதலியா? ஆமா, இல்ல இல்ல, அப்போ உங்க அப்பா பாத்துட்டு வரேன். உங்களுக்கு செலவுக்கு 100 ரூபா. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த சந்திப்பு இன்னைக்கு நாளைக்கா? இனிமே மீட்டிங்கே இல்ல. அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாசம் எனக்கு ரொம்ப செலவு இருக்கு. அடிக்கடி சந்திங்க, நான் வரேன். இந்த மாதிரி காதலுக்கு லஞ்சம் கொடுத்துட்டே இருந்தா நம்ம நாடு உருப்படுமா? நான் கேக்குறேன். உருப்படாது. பாத்து வந்தா தெரியல. ஆனா இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன உறுதியாம ஆக்கிடுவாரே. நானும் ஆனாததான். எங்க அத்தை வீட்டுலதான் தங்கி இருக்கேன். என்னோட வருங்கால வருமானத்தை நம்பிதான் அவங்களும் இருக்காங்க. அதுவும் தெரியல. தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக, உங்க அன்புக்காக அவங்களெல்லாம் மறந்துட்டு உங்க கூட நான் இப்பவே வர தயாரா இருக்கேன். அதுவும் தெரியல. அதுவும் எனக்கு தெரியும். மாலதி, கொஞ்ச நாள் கொடுத்துக்கோங்க. ஆமா, இப்ப நாம என்ன சண்டை போட்டுக்கிட்டேனா இருக்கணுமா? சந்தோஷமா சிரிச்சு பேசலாமா? பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்றியா? சரி சரி, பேசிக்கிட்டே இருப்போம். புரிஞ்சா நல்லா இருக்கும். மாலதி, இப்ப நான் கேக்குறதுக்கு மறைக்காம ஒழுங்கா பதில் சொல்லணும். என்ன? சரிப்பா, ஊருக்கு வெளியே முசாபரி தோட்டம் இருக்குது, அங்க பார்த்ததாக என்கிட்ட யாரோ சொன்னாங்க. என்னது? என்ன அங்க பார்த்தா சொன்னாங்களா? யார் சொன்னது? நீங்க ஒண்ணு, பேயும் பிசாசு நடமாடுற இடத்துக்கு நான் எதுக்காக போறேன்? நான் சொல்றத கேள்றா. அந்த முசாபரி தோட்டத்துக்கு ஆம்பளையும் பொம்பளையுமா ரெண்டு பேய் போச்சு. பொம்பளை பேய் சொல்லுச்சு காதலிக்க கூடாது, அப்படியே காதலிச்சுட்டா அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாதுன்னு. அப்பா வந்து பூனை மாதிரி இருந்துகிட்டு உனக்கு ஒரு காதலி வேறையா? வந்து இந்த வந்து இந்த வந்து இந்த என்னடா வந்து வந்து உண்மையை சொல்ற? யார் அவன்? அப்பா, உங்ககிட்ட வேணும்னே யாரோ வந்து சொல்லிருக்காங்க. எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. ஓஹோ, மேனேஜர் சார், அந்த இளவ போடியா வசனமா பாட்டா? ரெண்டு இளவையும் போடியா வசனமா பாட்டா? யாரோ வர மாதிரி இருக்குது. ஒருவேளை அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவனா இருந்து இத போய் அப்பாட்ட சொல்லி எதுக்காக வந்து? பாசு, காதலிக்க கூடாது. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாது. பொண்ணு வச்சுக்கங்க, மத்தவங்க நம்மள பாக்குறாங்க நினைக்கிறது தவறு. நாம தான் மத்தவங்களை பாக்குறோம். புரியுதா? போதுமாடா, போதுமா? இன்னும் வேணுமா? யாரு அவன்? யோ மேனேஜர், இதெல்லாம் ஓவேல தானயா? ஏண்டா அவரை மறக்கிற?
உன் காதல் விவகாரம் எனக்கு தெரியாம இருக்குன்றதுக்காக நீ அவருக்கு 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்தேன், நான் 200 ரூபாய் கொடுத்தாடா. உன் விவகாரத்தை டேப்லயே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஐயோ, இந்த உலகத்துல யார நம்பறதுனே எனக்கு தெரியலையே. என் கொள்கை யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள நம்புறது. கரெக்ட். முதல்ல அந்த பெண்ணை பார்த்து இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்போ. அப்பா 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 அப்பா, உங்களுக்கு தான் இவ்வளவு தெரிஞ்சு போச்சு, அதனால அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணி உங்க மருமகளா ஏத்துங்கப்பா. நடக்காதா? நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். என்ன தம்பி இது, ஒட்டியும் கைமா எங்க கிளம்பிட்டீங்க? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். வீட்டு போறீங்களா? அப்பா கிட்ட ஒரு சொன்னீங்களா? அந்த தைரியம் தான் எனக்கு கிடையாது. மேனேஜர் என்ன, நான் வீட்டு விட்டு போறேன். சரி, அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சரி, அவர் குழந்த மாதிரி ரொம்ப பிடிவாதம் பிடிப்பார். வாரத்துல புதன்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாளைக்கு எண்ணெய் சொல்லுங்க. தோட்டத்துல இருக்கிற க்ரோட்டஸ் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க. சரி, தொழுவத்துல இருக்கிற கண்ணுக்குட்டி அதையும் பாத்துங்க. அதெல்லாம் நான் வளர்த்து நான் வரேன் மேனேஜர். தம்பி என்னமோ சகுந்தல துஷ்ண வீட்டுக்கு போகும்போது புலம்பினா புலம்புறீங்கள, பாட்டுதான் பாடல. நீங்க நான் சொல்றத கேளுங்க, அப்பா மனசு கண்டிப்பா மாறிடும். அது மாறவே மாறும். அப்பா மேனேஜர் வாக்கி சக்கரை தான் போடணும், எனக்கு அப்பவே தெரியும் உங்க மனசு மாறும்னு. மனசு மாறித்தாண்டா வந்திருக்கிறேன், மனசு மாறித்தான் வந்திருக்கிறேன். அப்பா இந்த வீட்டை பொறுத்த மட்டும் பெத்த மனசு கல்லு, புள்ள மனசு பித்து. வெளியே போட போறதா போட. உண்மையாவை சொல்றீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். வெளியே போன மறுபடியும் முகத்தில் முடிக்கூடாது. போட அப்பா, போட. நில்ரா, எனக்கு அப்பவே தெரியும் ரத்த பாசம் விட்டுருமா. ரத்த பாசம் தாண்டா மகனே, ரத்த ரத்தம். ஏய், நினைச்சேன் ரத்த பாசம் மாத்திரம் இல்ல, நான் சம்பாதிச்ச பணத்து மேல இருக்கிற பாசம் கூட. இதெல்லாம் நான் சம்பாதிச்சது, அவ்வளவு சுலபமா நீ எடுத்துட்டு போனா விட மாட்டேன். ஆமா, 30 ரூபாய் நான் சம்பாதிச்சது. நீ சம்பாதிச்சதா? எடுத்துட்டு போடா வெளியே. தம்பி தம்பி, தப்பி தவறி எல்லாம் நடந்தா எனக்கு உங்க பேர் மிஸ்டர் வாசுதேவன் தானே? இல்ல, உங்க பேரை கேக்குறாங்க. வாட், கடிகலிங்கம் அப்ளிகேஷன்ல இருக்கு? எஸ் சார், எஸ் சார். அப்போ கடிகலிங்கம் தான். கடிகலிங்கம் தான் சார், கரெக்ட். பொதுவாவே அவர் யார் எந்த கேள்வி கேட்டாலும் பயத்துல ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. படிக்கிற காலத்துல இருந்தே அவர் அப்படிதான் சார். உங்க பேரு? பேர் மாலதி, வயசு 21. அப்பா பேர் நமச்சிவாய், சொந்த ஊர் தஞ்சாவூர். நீங்க ரெண்டு பேரும் மனப்பூர்வமா ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புறீங்க இல்லையா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். கமா, இதுல கையெழுத்து போடுங்க. வாசு, என்ன சோகம்? சோகம் மட்டும் இல்ல, அப்பா விரோதிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கையில காது குணம் இல்லாம இருக்கதை நினைச்சா எனக்கு அழுகியே வருது. கல்யாணத்துக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நாம ரெண்டு பேரும் போட்ட கையெழுத்தோட இங்க கூட என்ன காஞ்சிருக்காரு, அதுக்குள்ள சரிப்பா? அதெல்லாம் மாலதி, என் பங்களாவில 4 பேருக்கு மத்தியில கலகலகல நிற்க வேண்டிய நாம இப்படி இங்க வந்து உட்காருவோமா? இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே உங்க பணக்கார பிரிவை பத்தி பேசுனீங்க. மன்னிச்சு மாலதி, இனிமே நான் பிறந்த வீட்டை பத்தி பேசவே மாட்டேன். இப்ப சொன்னீங்க பாருங்க, அதுதான் கரெக்ட். ஆமா மாலதி, இனிமே நாம எங்க தங்கறது, எங்க குடி போறது? பசு, என் ஃப்ரெண்ட் கலா நோக்கி இருக்கா, அவ வீட்டுல ஒரு பர்ஷன் காலி இருக்கதா சொன்னா. இப்பவே போலாமா? ஏன் பறக்குறீங்க? நாளை காலையில தான் வர சொல்லியிருக்கா. அது வரைக்கும் ஏதாவது சிம்மா டிராமான் பார்த்து பொழுது போக்குவோம். போக்குவோம். Thank you.
இந்த வீட்ல குடுத்தலத்துக்கு இடம் காலியா இருக்குன்னு கலா சொன்னா, அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். என்னது, என்ன கேட்காம இங்க குடுத்தலத்துக்கு இடம் இருக்குன்னு சொன்னாளா? கலா மாலதி, மாலதி இவன் பயங்கரமான ஆசாமியா இருப்பான். உங்க வைஃப் கலாவும் நானும் கேஜி கிளாஸ்ல இருந்து கேம்பிரிட்ஜ் வரைக்கும் ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே ஃபெயில் ஆனோம். அதனால நாங்க ஏதாவது பேசுவோம், கொள்ளுவோம். ஆமா, என்னது என்ன டியா, இத பாருங்க என்ன, இப்ப நீங்க என்ன நீர் கூப்பிட்டீங்களா, என்ன டீர் கூப்பிட்டீங்களா முதல்ல தெரிஞ்சாங்க. உன்ன நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன நீதா, டீ இல்ல. என்ன வந்தது வராம சாட்டு போய் சண்டை. இத பாருங்க, இந்த அளவுக்கு உங்களை ஏன் எச்சரிக்கை செய்யறேன்னா, நாளைக்கே என் பெண்டாட்டிய நான் கொலை கூட செய்வேன். நீங்க சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். ஆமா சார், சார் அது மட்டும் வேணா சார, உங்க போட்டோவையாவது கொலை செஞ்ச அன்னைக்கு மட்டும் பேப்பர்ல போடுவான், எங்க போட்டோவை சாட்சி சொல்ற அன்னைக்கெல்லாம் பேப்பர்ல போட்டு போட்டு மாத்தம் வாங்குவான் சார். அதை வேற எங்க அப்பா பார்த்து, ஐயோ அது மட்டும் வேணா சார். இப்ப என்ன கொலைய அவன் நடந்து போச்சு, அவர் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னாரு. என்ன கலா போஷனை பாப்பமா, வாங்க பங்களா விட்டுட்டு பணக்கார அப்பனை விரோதிச்சுக்கிட்டு உன் கூட வந்தேன். என்ன நல்லா இங்க மாட்டி விட்டுட்டேன். அந்த ஆசாமி எந்த சமயத்துல என்ன செய்ய போறானோ, எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, நான் கூட இங்க தங்க வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா கலாவோட நிலைமை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட எதிர்காலத்துக்காக நாம இங்க தங்கத்தான் வேணுங்கிற முடிவு. என்னே இதுக்காக என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்ல, நாம எப்படித்தான் குடும்பம் நடத்த போறோமோ, எப்படித்தான் செலவை சமாளிக்க போறோமோ. இப்ப என்ன, ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம், எங்கேயாவது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவோம். அது வரைக்கும் சக்கரை எப்படி ஓடும்? இருக்கவே இருக்கு உங்க மைனர் செய்யணும். உன் வரையில் இத பாருங்க, வாழ்க்கையில கவலையே படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சிரிக்குதானே சொன்னேன்? மாலதி, 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 முதல்ல அந்த கதவுக்கு ஒரு ஸ்கிரீன் தச்சு போடணும். உங்க ஃப்ரெண்ட் கலா வந்திருக்கா பாரு. என்னங்களா, நான் சந்தர்ப்பம் தெரியாம வந்துட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலதி, இந்த பாத்திரங்கள் தான் உனக்காகத்தான் கொண்டிருக்கேன். பாவம் வந்தது வராதுமா, நீ என்ன செய்வ? வா மாலதி. ரொம்ப தேங்க்ஸ் கலா. கலா, நாங்க ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தோட தைரியமா போராடுவோங்கிற துணிச்சல தான் புறப்பட்டு வந்திருக்கோம். மாலதி, அந்த காலத்துல நீ எப்படி தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் இருப்பியோ, அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கிறேன். உனக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கலாம், இப்பதானா நீ எனக்கு உதவி செய்ய போற? சின்ன வயசுலயே அனாதை ஆயிட்டு எனக்கு அன்பு காட்டி உங்க அப்பா கிட்ட சொல்லி ரெண்டு வருஷம் படிப்பு செலவே ஏத்துக்கிட்டேம்மா, அதையெல்லாம் நான் என் வாழ்க்கையில மறந்துட முடியுமா? ஆனா கலா, இவ்வளவு நல்ல உள்ளம் படிச்ச உனக்கு வாழ்க்கை சரியா அமையலன்னு தான் நான் வருத்தப்படுறேன். யார் யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோம் அதுதானே மாலதி நடக்கும். என்ன பொட்டி தெரியுமா அது? எங்க பிறவாபுரம் தாரும், பிறவாபுரம் தாகும். கவனிச்சு பாடுமா, தியாகர் பேரைய கொடுக்கிற பிறவாபரம் தாரும், பிகவாபகம் தாகும். பிகவாபகம் தாகுமா, நாக்கிட்டு போன வச்சுக்க. சரிகம பதனி சொல்லு. சகிகம பதனி. சகிகம பதனியா? ஏமா உனக்கு ராவே வராதா, இல்ல ரா சொல்லி கொடுக்குற அன்னைக்கு நீ பண்ணி கொடுத்து போலியா? போங்க மாஸ்டர். தக்கா ஏங்க, உங்க குழந்தைக்கு ராவே வராதா? எந்த குடும்பத்துல அது யாருக்கும் வகாதுங்க. முதல்ல குடும்ப சமயத்துல போய் ராட கத்துட்டு வாங்க. போங்க, கொஞ்சம் இருங்க. ரோட்ல போகும்போது கொஞ்சம் ஓகமா போங்க, இல்லன்னா லாரி ஏகும். சகிங்க. பிகவாபகம் தாகும். நம்மளே கெடுத்து போட்டாங்க. என்னமா பட்டு என்ன ஒரே அட்டகாசம் தானா? நம்ம வேலை கிடைக்கிறானா, ஒரே வாரத்துக்குள்ள இது எடுத்துறேன்னு சொன்ன, இன்னும் வச்சிட்டு இருக்க. சவால ஒரு மாசம் தள்ளி போட்டிருக்கிறேன். முதல்ல நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கணும். சரிடா, இது வரைக்கும் எத்தனை இடத்துல முயற்சி பண்ண? 17 இடத்துக்கு போனேன், வேலை கிடைக்கல. 18 இடத்துலயும் முயற்சி பண்ணல. நீ சொல்ல மாட்ட, உங்க அப்பா கிட்ட 25,000 அடிச்சுட்டு வந்து இங்க ஆட்டம் போடுறேன். ஆட்டம் போடலடா, பாட்டு பாடுறா. எதுக்காக என்னுடைய காதல் நிறைவேறாங்க? கைவழிக்கு போயிட்டாங்க. அவருக்கு கல்யாணம் ஆரம்பிச்சு
கடைசியில் அவன் புருஷக்கார புடிச்சு கஞ்சி வேண்டிதான் போயிடுச்சு. மிஞ்சி இருக்கிறதுனா ஒரே ஒருத்தி யாரே ஜெயா, என் ஜெயா, அவளையாவது காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி எனக்கு பயிற்சியே புடிச்சிடும். மல்லி உண்மையா பார்த்தா இன்னைக்குதான் நமக்கு முதலிடம் இல்ல. எங்க அப்பாவுக்கு பயந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவே நீ நினைச்சே இல்ல. என்ன மாலதி இது, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லைங்க, கலாவுடைய நிலைமை நினைச்சா சரியா போச்சு. போ இத பாருங்க வாசு, நல்ல தாம்பத்தியங்கிறதுக்கு மனசுதான் காரணமே தவிர பங்களாவோ வசதியோ இல்ல. தெரியுமா? அப்படி இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், மனசுதான் காரணம். என்ன எழுந்து பேசுற அளவுக்கு உனக்கு துடிக்கல் வந்துருச்சா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாருக்கு அறிவுரை சொல்றேன்? என் சொந்த வாழ்க்கையில குறிக்கிட்ட மனைவிங்கிற முறையில நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. என்ன கலா, என்ன நடந்தது? எங்க வீட்டுல ஆயிரம் நடக்கும், அதை கேட்க நீ யாரு? நான் சம்பந்தம் இல்லாதவளா இருக்கலாம், ஆனா கலாவுக்கு யாரும் இல்ல நினைச்சு நீங்க அவளுக்கு கொடுமை செய்யறத அனுமதிக்க நான் தயாரா இல்ல. என்னமா பம்பு சண்டைக்காகவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா நீ? வரும்போது அந்த அபிப்பிராயத்துல வரல, இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா அதை விடுறதாவும் இல்ல. மாலதி எனக்காக நீ வாதாடி ஒருவித பிரயோஜனமும் இல்ல. ஆண்டவனா பார்த்ததா எனக்கு நல்ல காலத்தை கொடுக்கணும். சரிச்சுக்கிறத பாரு, உனக்கு என்னைக்கு முழுக்க போடணும் அன்னைக்கு தான் எனக்கு சூழ கூட்ட. ஒரு பெண்ணை கை நீ கழிக்கிறதாவது என்ன சார் இது கெட்ட வழக்கம்? கலா நீ வா, நான் சொல்றேன். பாடி அவர் கோபம் தனிங்க வரைக்கும் அவர் கண்ணு வெளியே நீ இருக்க வேண்டும். ஆ சொல்றேன். மாலதி ஐயோ பைத்துக்காரி, இன்னைக்கு என் கூட இரு, வாயே வா. கோவம் என்ன கலா குச்சம், என்னங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கலா? தெரியும் தெரியும், அடிபோதைக்கு பயந்துகிட்டு இங்க அடைக்கல வந்திருக்கு, நான் இங்க இருந்து போகணும். அவ்வளவு போறேன் போறேன் போறேன். மந்தி மந்தி என்ன திடீர்னு தண்ணி தாகம் எடுத்ததுன்னு? தாகம் எடுப்ப சரி. இந்த த்ரீ மிஷஸ் குதிரை மேல ஒரு 2000, ஹேமமாலினி இல்ல அதுல ஒரு 1000. ஆமாமா பிளே பண்ணுங்க, பணம் அனுப்பிடுறேன். ஓகே தேங்க்யூ. என்னமோ நேத்து ராத்திரி இனிமே என் முகத்திலேயே முடிக்க மாட்டேங்கிற மாதிரி ரோஷமா அந்த போர்ஷனுக்கு போனேன், இப்ப எங்க வந்தேன்? என்ன தவறா நினைக்காதீங்க, உங்க கோபம் கொஞ்சம் தனியட்டு மென்னு அப்படி செஞ்சேன். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்காங்க? சரி வளம்ப ஆரம்பிச்சிடாது, ஏற்கனவே தரித்திரம், இந்த ரேஸ்லயாவது 4 காசு வரட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு முந்தி என்ன சந்திக்கிறப்ப எல்லாம் உங்ககிட்ட பயணத்துக்கு அப்புறம் தான் நான் வியாபாரத்துல முன்னுக்கு வரேன்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் திடீர்னு அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கையில அத்தா ரேக்கு சீட்டாட்டம் இதெல்லாம் விட்டுட்டு உங்க வியாபாரத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? கொஞ்சம் குடும்பத்திலயும் அக்கறை காட்டுங்க அத்தா. என்ன பெரிய லெக்சரே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எழுதி வாங்கிட்டு வந்தியா? மாலத்திய பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், கள்ளும் கபடி இல்லாம கொஞ்சம் படபடன்னு பேசிடுவான். நீ அங்கேயே இருக்கலாம், அவ புத்திமதிப்படியே நடக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன குட் மார்னிங்? என்ன பொறுத்த வரைக்கும் இது பேட் மார்னிங். அப்போ குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் சார் நீங்க இந்த பால் காய்கறி தயிர் இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? எங்க வாங்குறீங்க? வந்து பால் பால்காரங்கிட்ட வாங்குறோம், காகரி காகரிக்காரங்கிட்ட வாங்குறோம், இந்த தயிர் மட்டும் தான் தயிர்காரங்கிட்ட வாங்குறோம். அப்படி வருவான் போவான் ஒரு கப் காபி கிடைக்கும், மாமா இழைச்சிட்டாரே அப்படிமா டிஃபன் கிடைக்கும், இப்படி ஓசியிலே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கா கிடப்பையன். எங்க பாலு மாமா இருக்காரே ரொம்ப நல்லவர், யார்கிட்ட சந்தோஷமா பேச மாட்டார். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலயே தார பையன் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கெட்டிக்கார பையன், முன்ன இந்த வீட்டை இருக்கப்ப எங்க சண்டை எல்லாம் இவன் தான் சமாதானம் பண்ணுவான். முயற்சி செய்வேன், இடையில நான் தான் அடி வாங்குவேன். அவன் போட்டும் ஏக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன டிஃபன்? இங்க ஒண்ணு டிஃபன் இல்ல, நீ போ. நான் எனக்காக கேட்கல, உங்க வீட்டுல இல்லைனா எங்க வீட்டுல இருந்து கொண்டு வரலாம்னு கேட்டேன். ஏண்டா உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன டிஃபன்? என்ன டிஃபன்? பக்கத்து வீட்டுல கேட்டு சொல்லணும். வடா இடியட், கிளம்பு கிளம்பு.
நாம போய் வேலை தேடுற வேட்டையை ஆரம்பிப்போம். இன்னைக்கே புறப்படணும், மறந்துடாத. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நாட்டியக்காரி தானே? என்ன பிரபு கோச்சிட்ட? நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தா சொல்லு, திருத்திக்கிறேன். ஆமா, ரெண்டு நாளா நீங்க ஏன் வரல? என்னங்க மருமகஸ்தானத்துல ஒரு தீர்க்கான சொல்லுவேன். இவதான் எங்க அந்த உதவாக்கிற பையன் பாலு? ஒழுங்கா இருக்கானா இல்ல பழையபடி? இப்ப இவ்வளவோ பரவாயில்ல மாமா, கான்ட்ராக்ட் தொழிலையும் நல்ல திறமை இருக்கு, என்கிட்டே அன்பா நடந்துக்கிறேன். இதை என்ன நம்ப சொல்றிய? ஏமா அப்படி புருஷனுக்கு செப்ப கட்டு கட்டுற? இவன் கான்ட்ராக்டும் பெரியது, எனக்கு தெரியாது அவனை பத்தி. அவன் கடனுக்கு கட்டின பணம் எவ்வளவுன்னு மேனேஜர் கேட்டா தெரியும். சொல்லிய மேனேஜர், கணக்க பார்த்தா கஷ்டம் தான். எங்க உங்க ஒரே வாரிசுன்னு சொல்லுவீங்களே, அந்த வாரிசு எங்க? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. நீ பார்க்காது இருக்கிறதே நல்லதுயா. அயோக்கிய பையன், எனக்கு குழந்தை இல்லையே, என் தம்பி மகனாச்சின்னு ஆசையா சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். இவனை கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் உருப்பிடுவான்னு நினைச்சேன். ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இது வரைக்கும் அந்த பையனை பத்தி ஒரு நல்ல சமாச்சாரம் என் காதுல விழலையா? நீங்களே அவரை உதாசீனப்படுத்தினா எப்படி மாமா? நேரம் வர்றப்ப அவருடைய எதிர்காலமும் நல்லபடியா அமையலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் பொண்ணுங்க மனசே தனிதான் பாவம். அது சொல்ற மாதிரி நாளைக்கே தம்பி திருந்தலாம் இல்லையா? எல்லாம் இந்த பொண்ணுக்காதான் பாக்குறேன். இல்லாட்டா இவன் வீட்டு படி எவன் மிதிப்பான்? எவன் ஆறு மிதிச்சுட்டு போறான். மக்களா, ஒரு அவசர வேலையா இங்க வந்தேமா, அப்படியே அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடனே நான் ஊருக்கு திரும்பி ஆகணும். மாமா அவரும் சாயந்தரம் வந்துருவாரு, அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு தங்கிட்டு போகலாம் இல்லையா? இல்லம்மா, எஸ்டேட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேனேஜர், அவ கையில ஒரு 1000 ரூபாய் பணம் குடியா? வேண்டாம் மாமா, தேவையானப்ப அவர்கிட்டயே கொடுத்துருங்க. உலக தெரியாத பொண்ணு வாங்கிக்கம்மா. வேண்டாங்க, அவருக்கு தெரியாம நான் வாங்கிக்க விரும்பலை. அம்மா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா, குறை ஒரு குறையும் வராது. பையன் மேனேஜர் இருக்க, நீங்க நேர ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. நம்ம பையன் ஒருத்த இருக்க, அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பாசு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா ராசியா இல்ல நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒண்ணு செய்வோமா? என்ன செய்வோம்? தனித்தனியா வேலை தேடுவோம். நான் இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கம் போறேன். நம்ம பையன் கலைவாணி, கலைவாணி கம்பியா இருக்கிற சார். சார் யாரோ எங்க பட்டு சாமின்னு ஒருத்தங்க இருந்தானே, இருக்கா? நானே இருக்கா? நானா? மரியாதை குறைச்சலா பேசிக்கிட்டு இருக்கட்டும், வெளியில ஒரு போர்டு போட்டிருக்க, பட்டு பாகவதர். நீயா? நான் இல்ல, என்னுடைய சிநேகிதன். அவனும் இதே ரூம்ல தான் இருக்கான். அவன் பேரும் பட்டு. ஓஹோ, ரெண்டு பட்டா? அதான பார்த்தேன், நம்ம பயிலுக்காது சங்கீத வர்றதாது. ஆமா, இன்னொன்னு போட்டிருந்தானே சங்கீதம் மழைன்னு, மழையிலேயே பாடுவானோ? அது அவனுக்கு கொடுத்த பட்டம். எவன் கொடுத்தான்? எவன் கொடுக்கல இந்த காலத்துல பட்டம்? எவன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா? இதெல்லாம் பட்டம் பாடா? என்னமோ மழை, நெருப்பு, புயல், காத்துனுச்சு. ஊர்ல எல்லாரும் சோக்கிப்பா? ஊர்ல எல்லாரும் சோக்கிப்பா? போட்டண்டா, ஊர்ல இருந்து வரும்போது 25,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண போறேன்னு வந்திய. ஏதாவது லாபங்கமா கிடைச்சதா? குடா எடுத்துக்கிட்டு போறேன். அதுல வந்துப்பா, அந்த 25,000 ஒரு 5,000 தூக்கி இந்த கம்பெனில போட்டேன், இந்த ஐஸ் ஃபுட் கம்பெனில. இன்னொரு 5 ஆட்டோ ரிக்ஷால போட்டேன், அதெல்லாம் சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு 5 இந்த இஞ்சி இல்லப்பா அதுல போட்டேன், மீதி 5. நீ ஏன்பா வந்த? ஏதோ அவசர வேலையா வந்தமே, பையனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சிட்டு போலாமேன்னு ஒரு ஆசை.
வாடா அந்த மடியில உட்காரு. இந்த வயசுல மடியில உட்கார்ந்தா நல்லா இருக்காதுப்பா. மடியில உட்காரதுக்கு என்னடா வயசு, எனக்கு நல்லா இருக்கும், உட்கார. கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம். இருபத்தையும் பார்த்து உங்க 25,000 ரூபாய எப்படியாவது வசூல் பண்ணி கொண்டாந்துறப்பா. அப்படின்றியா? இப்ப உன்னை மன்னிக்கிறேன், அடுத்த மாசம் இங்க வருவேன். நீ திருந்தல அப்ப பாருங்க, இப்ப ரயிலுக்கு புறப்படுங்கப்பா. பஸ்லதான் போறேன். ஐயோ, பஸ்ல பெஞ்சு கீழே படுக்க முடியாத, பஸ்க்கு மேல படுத்து. யூனிஃபார்ம் எங்க? ஆபீஸ்ல வேலை செய்யும் போது யூனிஃபார்மோட வரணும் சொல்றேன்ல. லாண்டிக்கு போட்டேன், வரல. அதுக்கு என்னன்ற மைனர் மாதிரி பேண்டும் ஸ்லாக்கும் கண் போட்டியா? ஏதோ போனவான ரேஸ்ல ட்ரிபிள் அடிச்சேன், துட்டு வந்துச்சு, துக்காதிச்சு போட்டுக்கினேன். உனக்கு வெள்ளையா ஒருத்தன் போட்டா பிடிக்காத. சரி சரி, ஜெனரல் மேனேஜர் கூப்பிடாரு, உள்ள போய் வாங்கிக்க. உனக்குன்னு ஒரு பாஷடா. நீ எங்க இங்க வந்த? நீங்க அப்போ நீங்க மூணு பேரும் இங்க வேலை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்படி உட்காருங்க. ஷட் அப், நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். சாரி சார், சாரி சார், சாரி சார். That's all right. Sit down. Thank you, sir. Thank you, sir. உங்க பேர் என்ன சார்? வாசுதேவன். Sit down. உங்க பேரு? ஆல்பர்ட் பிரான்சிஸ் விக்டர் நிக்கலஸ் ருடால்ஃப் அலெக்சாண்டர் ஸ்டான்லி தங்கராஜ். மிஸ்டர் ஏபிசிடி தங்கராஜ், சிட் டவுன். உங்க பேரு மேடம்? வாசுதேவன். ஏ சார், உங்க பேரு தான் சொல்லிட்டீங்களே, ஏன் சார் திரும்ப திரும்ப சொல்றீங்க? சாரி சார். That's all right. அப்போ இந்த கம்பெனிக்கு மூணு பேர் தான் வேலை தேடி வந்திருக்கீங்க, ஏன் தனித்தனியா இன்டர்வியூ? நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சிக்கலான கேள்வி கேட்க போறேன், அதனுடைய பொருளை நினைச்சு வருத்தப்படாம நீங்கெல்லாம் பதில் சொல்லணும். யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த வேலை. இங்க யார் முதல்ல வந்தது? இவர் தான் சார். யூ சிட் டவுன், யூ ஸ்டாண்ட் அப். மிஸ்டர் வாசு, இந்த சேர்ல வந்து உட்காருங்க. மிஸ்டர் வாசு, இந்த கேள்வி நல்லா கவனமா கேளுங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. மை டைம் இஸ் வெரி லிமிட்டட். ஒரு நாள் சுமார் பகல் மணி 10 இருக்கும், நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, பட 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 டைப் ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். கதையா கேக்குறீங்க? இதெல்லாம் இன்டர்வியூ நினைச்சீங்களா, கதா காலேஜ் நினைச்சீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஃபோன் கால் வருது, ஃபோன்ல உங்க மனைவி பேசுறாங்க. இத பாருங்க, நான் உங்களோட வாழ விரும்பல, நான் இப்பவே என் பிறந்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கேள்வி வச்சிடறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்? நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன், இல்ல யாருக்காக வேலை செய்யறேன்னு கேக்குறேன். நேரா ஸ்டேஷனுக்கு போய், ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நீ என்னை விட்டுட்டு எப்படி போகலாம்? ஆச்சா போச்சான்னு கேள்வி கேட்டு ஊரையே கூட்டி அவளை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு வந்துருவேன் சார். அப்போ நடுவில் என்ன போன ஆபீஸ் வேலை? ஆபீஸ் வேலையாவது மண்ணாவது சார். பொண்டாட்டியே வீட்டு விட்டு போன அப்புறம் என்ன சார் பொல்லாத ஆபீஸ் சார்? என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார். ஆல் ரைட், நீங்க உங்க சீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ சார். உட்காருங்க. மிஸ் மாலதி, அதே கேள்விய நான் மாத்தி கேட்க போறேன், கவனமா கேளுங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, பட பட டைப் ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். அங்கேயும் ஃபோன் கால் தானா? மிஸ்டர் வாசுதேவன், உங்க இன்டர்வியூ முடிஞ்சாச்சு, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஃபோன் உங்களுக்கு நர்சிங் ஹோம்ல இருந்து வருது, அதாவது உங்க கணவர் மவுண்ட் ரோட்ல ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது
கீழே விழுந்து கால் உடஞ்சு நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருக்காரு நியூஸ் வருது. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல நர்சிங் ஹோம்ல இந்த தர்மாஸ்பத்திரி கவரை மாத்திருங்க. நர்சிங் ஹோம் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி போனை வச்சிருவேன். அப்புறம் கர்ச்சீஸ் எடுத்து முகத்தை தொடப்பேன், பேனாவை தொடப்பேன், விட்டு போன ஆபீஸ் வேலைய தொடர்ந்து நடத்துவேன் சார். அப்போ உங்க கணவரோட நிலைமை இருக்கட்டுமே, என் ஆபீஸ் முடிஞ்சோடனே நான் ஒரு ஹாஸ்பிட்டல போய் பாக்குறேன். நான் என் கடமை முடிக்காம பாதி வேலையில போறதுனால முடிஞ்சு போன கால் ஒன்னா சேர்ந்து போதா சார்? அம்மா தாயே, தப்பி தவறி அவர் உயிர் போயிட்டா அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா வேண்டிக்க மாட்டீங்களா? எங்கனால ஆத்மா பத்தி உங்களுக்கு என் கவலை? நீங்க யாரோ நான் யாரோ? எஸ் எஸ், நீங்க யாரோ நான் யாரோ? மிஸ்டர் வாசு, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். மிஸ் பாலதி, அதே கேள்வியை நான் கேக்குறேன், உங்க கணவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கூட வேண்டிக்க மாட்டீங்களா? நான் என் வேலையை முடிச்சுட்டு போற வரைக்கும் அவரோட ஆத்மா எனக்காக காத்துட்டு இருக்கட்டுமே சார். அது கொஞ்ச நேரம் சாந்தி அடையாம சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்க்க மிஸ் மாலதி, நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடமையே பெருசா நினைச்ச உங்களுக்கே இந்த வேலையை கொடுக்கறேன். ஆர்டரை டைப் அடிச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து வேலையில சேர்ந்துருங்க, நீங்க போகலாம். Thank you very much sir. No mention. என்னது, வேலையை கொடுத்துட்டீங்களா? என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உங்களுக்கு வேலை கிடைச்சா என்ன, உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சா என்ன சார்? என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே மிஸ்டர் கடிகலிங்கம் பிள்ளையோட பிள்ளை? ஆமா பிள்ளை. எனக்கு தெரியும் நீங்க காதல் கல்யாணம் செய்து கட்டதால உங்க அப்பா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு இல்லையா? ஆமா சார். உங்க அந்தஸ்துக்கு இந்த சின்ன கம்பெனியில வேலை செய்யக்கூடாது, அதனாலதான் உங்க மனைவிக்கு வேலை கொடுத்துருக்கேன். காட் பிளஸ் யூ. சண்டை போடாதீங்க. என்னங்க, இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அந்த துரதிருஷ்டம் பிடிச்ச நாளை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வேற கொண்டாடணுமா சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. என்னய்யா வேலை தேடி போறீங்க, என்ன ஆச்சு? நோ வேகன்சி, வேலை காலி இல்ல. அல்லிராணி நமக்கு எப்படி? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிலைமைய பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன் ஐயா, இது பெண்கள் ஆண்களை அடக்கி வாழ்ற காலம், அவங்களுக்கு தான் இப்ப எதிர்காலமே. உங்களை மாதிரி மக்க ஆம்பளைங்க இருந்தா பெண்கள் ஏன் முன்னேறாம இருப்பாங்க? நல்லா சொல்லுங்கக்கா, உங்க வாழ்க்கை சக்கரமா பரணும். அவங்களும் உனக்கு அக்காவா? நல்லா ஒட்டுறடா அந்த வீட்டுல. அப்பா சம்பத், உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பியூன் வேற கிடைக்குமா? நிறைவேற்றியா இல்ல அளவு அடிச்சு என்ன பார்க்க வரையான்னு? அப்புறம் ராத்திரி உங்க ஆவி வந்து என்ன பயமுறுத்தும்? முடியாது, தண்டவாளம் உண்டு, நீயும் வர. அப்ப சரி, அடுத்த ரயில் 5 மணிக்கு, இப்பவே புறப்படுங்க. என்ன சொன்ன, என்ன சொன்ன? என்ன, நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? எனக்கு கிடைச்ச இந்த வேலையை நான் விட்டுறேன், எனக்கு கொண்டு வாங்க. மலதி, மலதி, நீ வேற விட்டுட்டா அப்புறம் நம்ம குடும்பம் எப்படியா போட்டோம்? எனக்கு என்ன வந்து பிளீஸ், இதை பாரு. அழாத, நான் இனிமே சலிச்சுக்கவே மாட்டேன். அவ உன் பண்டாக்கி தானையா? ஏன் போய் செஞ்சுக்கிட்டு இருக்க? எந்த மாதிரி இழுத்துனால அற முடியா சார்? அவ என்ன சார் தப்பு பண்ணா சார்? என்னுடைய கொள்கை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே அடிமையாத்தான் இருக்கணும். நீ ஒரு மனுஷனா, நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, என் கொள்கை மட்டும் மாறவே மாறாது. நான் இருக்கிற போது வீட்டு வேலையை பத்தி நீ எதுக்காக கவலைப்படணும்? இருந்தாலும் வாசு, உங்களை வேலை வாங்குறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்க. மாலதி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. எனக்கு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் வெளியில நீ உள்ள, அதுதான் நல்ல தாம்பத்தியம். நாம தான் நல்ல தம்பதிகள் மாலதி. தமிழும் கதவுக்கும் தர போடணும். என்ன கலா செய்யறது? ஐயோ மாலதி, நீ இப்படி சமைக்க கூட தெரியாம வெகுளித்தனமா இருக்கிறீங்க. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, எனக்கு சமைக்க தெரியாது, நாங்க ரெண்டு பேரும் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழறது? அதான் நீ சொல்லுமா, நான் எழுதிக்கிறேன். முதல்ல தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சுக்கணும். இருக்கிறங்க, தோரம் பருப்பை வேக வச்சுக்கணும். அப்புறமா புளியை கரைச்சு அதோட சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். ரெண்டுமா பொங்கி வந்ததும், பொங்கி வந்ததும் அந்த மசாலா சமையல்ல இருக்கு.
இந்த மசாலா சாமான என்ன? ஐயோ ஐயோ, ஹோட்டல்ல மசாலா தோசைக்குள்ள வைப்பானே, அதுதான் எனக்கு புரியல, நீங்க சொல்லுங்க. அது கூட இல்ல, நான் விபர் மசாலா எடுத்துக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. குட் மார்னிங் பாரு மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா அது கையில? மார்க்கெட்ட கீரை வாங்கிட்டு வர சொல்லாங்க, வாங்கிட்டு வரேன். நல்ல சமயத்துல வந்தடா, இந்த தெரு முனைக்கு போய் ஒரு ரேஸ் புத்தகம் வாங்கிட்டு வா. குதிரை புத்தகமா? அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். அப்புறம் அக்காவும். அக்கா கூட பிறந்தவளா உனக்கு? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த? நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு வரல, மார்ஜேக்கா வீட்டுக்கு தான் வந்தேன். மார்ஜேக்கா இருடா சம்பத். சார் சார், நான் ஆபீஸ் போறதுக்கு இன்னும் ரெடியாகவே இல்ல. ஆபீஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன் சார். ஓசியில பேசுறதுக்கு இங்க ஒண்ணு போன்ல. அப்படியா? உங்க போன் எனக்கு ஒண்ணு வேணாம். நீ வாடா சம்பத். என்ன யார் கேக்குறது? ஓகே, அங்க மீட் பண்ணலாம். ஓகே, ஒட்டு கேட்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். தளபதிப்படி நடக்கட்டும், நீ ஏண்டா அடி வாங்குற? யார் என்ன பண்ணிட்டா? என் பிசினஸ் விஷயமா ஆயிரம் பேசுவேன், அதை கேட்க பொடிய யார்? என்ன சத்தம்? ஏமா, ஏதாவது வம்பு கிடைக்குமான்னு அலையிறியா? ஆமா சார், காலையில இருந்து போதே போக மாட்டேங்குது. ஏதாவது வம்பு கிடைச்சா நல்லா இருக்கும். போன்ல யாரா? ஏன் அவனை கேக்குற? என்ன கேளு. பிரமிழ்னு ஒருத்தி. ஓ, வயசுவோ? 19. நான் அவளை ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டாவே இருப்பாளோ. அவ வெளியூர் போக போறாளா? என்னையும் கூப்பிட்டுருக்கா, நானும் போக போறேன். இப்ப யார் என்ன என்ன கேட்க விரும்புறீங்க? ரொம்ப தப்புன்னு போச்சு சார், ரொம்ப கேட்ட மாதிரி இல்ல. ஏதோ ரேடியோட படம் கேட்ட மாதிரி இருந்தது இல்லடா. என்ன என்ன என்ன? உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எல்லாம் உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டுக்க. என்ன பாக்குறீங்க? என்ன பொறுத்தவரையில அவ தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. ஆமா, ஏதோ சத்தகிட்ட இருந்துச்சு. அது வந்து யாரோ பிரமீளாவா, வயசு 19. அவளை இவர் ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுறா. அவ என்னமோ வெளியூர் போறானா, இவர் என்னமோ அவர் கூடவே போறாரா? ஏ சார், திரும்பி வருவீங்கல்ல, அத பத்தி உனக்கு என்ன? சார், நான் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன், என் ஃப்ரெண்ட் கலாவுக்கு பதில் சொல்லாமே நீங்க இங்க இருந்து போக நாங்க விட மாட்டோம். இந்த அம்மா என்ன அடுப்ப கூட பத்த வைக்கல, அதுக்குள்ள என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றாங்க. சொல்லிவை, தான் சொல்றதா கரெக்ட். முதல்ல அடுப்ப பத்தவை, அப்புறம் இவர்கிட்ட. மிஸ்டர், சட்டங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். நிராதரமா நீங்க அவளை விட்டுட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்க போகவும் முடியாது. நீங்க யார கேக்க? தருத்தரத்தை விட்டு பிரிஞ்சாதான் எனக்கு நல்ல காலம். எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய விவாகரத்து கடிதத்துல அவங்களோட எழுத்து. அவ்வளவுதான், மறப்பாங்க. நான் நேர்மையா சொல்றேன், காரணம் நான் வெளிப்படையான மனுஷன். வெளிப்படையன்னு சொன்னீங்களே, அது சரி, ஆனா ரெண்டாவது சொன்னீங்களே மனுஷன், அததான் ஒத்துக்க முடியல. சமயத்துல எவ்வளவு நல்லா கேக்குறேன். என்ன சொன்னேன்? வாய் தவறி சொல்லிட்டேன். என்ன நீ சிநேகிதிக்காக வாராட வேண்டிதான், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம். சார், உங்க இஷ்டப்படி செய்யுங்க சார். நீ என்ன சொல்றது? நான் எப்போ முடிவு கட்டியாச்சு, ஒண்டாட்டிக்கு பயந்த பையா. நீ காவலாக்கா, நாங்களா இருக்க உனக்கு? நான் இனிமே வேதனை படுறதுல அர்த்தமே இல்லைன்னு எப்பவோ தீர்மானிச்சுட்டேன். கலா, நீ இப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மை வளர்த்துக்கிட்டு இருந்தால்தான் நிலைமை இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. போடி போய் அவர் வெளியே போகாதிருக்கிற வழியை பாரு. போடி பைத்திக்காரி, நீ ஒண்ணு பயப்படாத, அவர் உன்னை அடிக்க வந்தாரு, வெளியே ஓடி வந்துரு, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கோ கதவு சாத்தி வச்சுங்க. ஏண்டா சம்பத், யார் அந்த பிரமி? யார் பார்த்த அந்த சனியில? சார், யாரியா பின்னணி வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்கணும். மாசம் எவ்வளவு கேக்குறீங்க? நான் கலைக்காக சேவை செய்யறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் பொம்பளை சிஷ்யே. அப்ப இந்தாங்க அட்வான்ஸ். நான் வரட்டுங்களா? பொண்ணு பேரை சொல்லாம போறீங்களே. நளினி. நளினி ரம்யமான பேர். லக்கி பிறடா நீ, உனக்கு என்ன குறைச்சல்? அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வணக்கம் மாஸ்டர். வாஜயா,
அப்பாடு வந்திருக்கியா? வாங்கோ ஜெய்யா, வாங்கோ வாங்கோ, உட்காருங்க. வெத்ததோட விடப்படாதா, கூடவே சுத்தரமா அட்வான்ஸ். எனக்கு என்ன பாட்டு சொல்லி கொடுத்தம்மா? கேக்கர் சஜினி சார். இங்க பாடு. கேக்கர் சஜினி ஹா என்ன பாலம். ஆபீஸ் போறியா? லீவா? நீ பாடுமா. கேக்கர் சஜினி ஹா என்ன பாலம். நீங்க பாட நடத்துங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு மெல்ல வாங்க, ஒண்ணு அவசரம் இல்ல. பாடுமா. யாக்கரு சஜனி ஆயின பாலம். யாக்கரு சஜனி ஆயின. டே குழந்தை வைக்கப்படுதல போடா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லு ஜெய், சொல்லு ஜெய். வெக்கமா இருக்கு. சகஜம் ஜெய், சகஜம் ஜெய். நான் ஆம்பளை இல்லையா, அதனாலதான் பொம்பளையா இருக்கிற உனக்கு என்ன பார்க்கும் போது கூச்சமா இருக்குது. நான் ஒருத்தர மனப்பூர்வமா விரும்புறேன், அத நீங்க தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி. உங்க அப்பா கிட்ட என்ன பத்தியே நான் சொல்றது அவ்வளவு உச்சிதமா படல. இருக்கும், நீ ஆரம்பிச்சு வை, நான் தொடர்றேன். நீங்க தவற நினைச்சிட்டீங்க. இப்ப போனாரே ராஜு, அவரைதான் நான் மனப்பூர்வமா விரும்புறேன். எங்க அப்பா வங்களாரு மெட்ரி சாப்பாடு தனி, சிவில் சாப்பாடு தனி, அஞ்சு ஆறு சமயக்காரனுங்க போற குணம் வரணும் அதான் தின்னுட்டு போயிட்டு இருப்பாண்டா. என் நிலைமைய பாத்தியா? அவ ஆபீஸுக்கு போற, இவன் இங்க சமையல் பண்றான். ஏயா இப்படி ஆம்பளைங்க மானத்தை வாங்குற? ஏன் சார், நீங்க பெரிய கவர்னர் உத்தியோகம் பாக்குறத நினைப்பா? சார், பொண்டாட்டியை துன்புறுத்துறதும் ரேஸுக்கு போறதும் சீட்டாடுற வேலையை விட நான் பாக்குற வேலை எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு என் ஒய்ஃப் இருந்தா சொல்லிருப்பா. நான் சொல்ல மாட்டேனே, எனக்கே இது தைரியம். மாலதி வர நேரம் இது உங்களுக்கே நியாயமா இருக்க? நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு தெரியும். நானே ட்ரெஸ் தயார் பண்ணி எடுத்துப்பறேன். குட் ஈவினிங். நீங்க தான் ஸ்வீட்டி பிரமிளாவா? ஏ ரெண்டி, இந்த குடும்பத்தை கெட்டுதான் ஆகணுமா? ஓ, நீ தான் பாலுடைய வைஃபா? நான் மட்டும் பாலுவோட வைஃபா இருந்தா நீ போட்டிருக்கிய இந்த பண்டை அது இந்நேரம் என் கையில இருக்கும். உன் கண்ணா பவுடர் போடாமே செவந்திருக்கோம் தெரிஞ்சுக்கும். நான்சென்ஸ், வாட் டு யூ மீன்? ஐ மீன் வாட் ஐ சே. இந்த பாரி, எனக்கு இங்கிலீஷ் தெரியும். உன் பல்ல உடப்பேன். வாட், யூ பிரேக் மை ஸ்பீச்? பாலு என்ன பாலு? அவனுக்கு தனையா பாரி, நீ மயக்கி வச்சிருக்கே பாலு. அவர் வைஃப் ஒரு வாயில்லாத பூச்சி. அந்த நல்ல வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த பாவம் உன்னை சும்மா விடாது, நான் சொல்லிட்டேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் குடும்ப விஷயத்துல தலையிடாதேன்னு? ஏ சார், இதுதான் உங்க குடும்பமா? கலாவோட சார்பில் நான் கேட்கிறேன், உங்க போக்க நீங்க மாத்திக்கவே போறது இல்லையா? நீ சாப்பிடு ஸ்வீட். எனக்கு ட்ரிங்க் வேண்டாம், நம்ம முதல்ல வெளியே போய் பேசுவோம். இந்த அம்மா ஒரு டைப்பா பேசுது. அவ ஒரு டைப்பி, அப்படித்தான் பேசுவேன். நீ சாப்பிடு. எனக்கு வேண்டியதெல்லாம் நாளைக்கு கட்டுறவன். பெண்ண கட்ட வர்றவன் பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டா அவ பாடி காட்டல. அவ்வளவுதான். நானு பெரிய கலைஞர், சங்கீதத்தை எங்கிட்ட விட்டுருங்க. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? நளினி. நளினி, கூப்பிடுங்க. நளினி, இதா வந்துட்டேன். இனிமையான குரல், தென்னாட்டு லலிதா பவர். இல்ல, லதா மங்கேஷ்கரா வருவா? வருவா, வந்துட்டான். இதுவா நளினி? ஆமா. என் மாதிரி மாமாவுக்கு ஒரு முத்தா கொடுப்பான். பண்புள்ள பெண்,
இவ பாடின பாடாட்டி இல்ல யாரோ இவனுக்காக நான் பாட்டு சொல்லி தரணும். சொல்லி கொடுத்தா இருக்கலாம், சொல்லி கொடுக்கலாம், அதனால தப்பு இல்ல. அம்மா குழந்தை உனக்கு என்ன மாதிரி பாட்டு தேவை? எனக்கு சினிமா பாட்டு தான் தேவை. என்ன பாட்டு வேணும்? எனக்கு உன்னை தான் தேடுற பாட்டு தான் வேணும். தேவையா? பாடுமா. உன்னை கண் தேடுதே பாடு. ஐயா இந்த மாமா பாட்டே தெரியல, இந்த இடத்துல விக்கணும். உங்க அப்பா கொடுக்கற 10 ரூபாய் காசுக்கு விக்கவும் விக்குவா வாங்கி அடுப்பாங்க. சிப்பா படம் இருக்க பரியா நழுவியா நழுவி தம்மா தொழுதே சில நண்ட போடாது. அச்சுப்பா கருப்பா தெரியும். நீ அழுதாலும் சரி முட்டிக்கிட்டாலும் சரி நான் ஏன் வேலையில சேர்த்துக்கிட்டேன். உன்னை விவாகரத்து பண்றதுல உனக்கு ஆட்சேபனை இல்லைங்கிற இந்த கடிதத்துல மரியாதையா கையெழுத்து போடு. என்னையே இப்படி ஆடு ஆடுமா செத்தவது செய்யுங்க. உங்களுக்கு கையெழுத்து கும்பிடு. இத மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க. உங்களை பேசிக்கிட்டு நேரம் இல்ல, இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? அத்தான் ஆரம்பத்துல நாம ஏற்படுத்திக்கிட்ட பந்தத்தை மறந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிடலாம்னு நீங்க சுலபமா சொல்லிடலாம். ஆனா அத நினைச்ச பத கூட நான் தேவையில்லை. ஒப்புதல் கடிதத்துல கையெழுத்து தான் தேவை. என்ன மனுஷன்? ஆனாலும் இவனுக்கு ரொம்ப பிரிவா. நான் மட்டும் கலா ஒரு நிலைமை இருந்தா இந்நேரம் கையெழுத்து போட்டு பேப்பர முகத்துல வீசி இருந்திருப்பேன். என்னடி இப்படி ஆத்திரப்படலாமா? பொறுமையா இருக்கலாம். உனக்கு ஒரு குப்பை, இந்த வீட்டுக்கு ஒரு குப்பை. அவசரப்பட்டு எந்த முடிவு பண்றாதீங்க. மன்னிக்கலாம், இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை. அப்ப அவங்க கடி அதை பத்தி எனக்கு கேட்கறீங்க? எனக்கு வேண்டியதுமா அதை கேட்டு விடுதலை. அவ்வளவுதான் விடுதலை. உங்களுக்கு விடுதலை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கராவுக்கு விடுதலைன்னு நான் நினைக்கிறேன். சத்தம் போடாதீங்க சார். பெண்கள் 10 ஆம் வயசுலயா இருந்த காலம் இல்ல இது. உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி கேட்க விருப்பம் இல்ல, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அதனால கராவோட வாழ்க்கை ஒண்ணும் பாராயணும். பெண்களுக்காக வாதாடும் பாரத ரத்னமே, நான் வர்றேன். நானும் எவ்வளவோ மோடங்களை பார்த்திருக்கேன், ஆனா இவ்வளவு ஸ்டெடியா இருக்கிற மோடனை நான் பார்த்ததே இல்லை. கலா ஏமா அழுதுட்டு இருக்கேன். உன்னை பிடிச்ச துரதிருஷ்டம் இன்னையோட விட்டதுன்னு நினைச்சுக்க. இப்படி புருஷன் கிட்ட அடிய உதவி வாங்கிட்டு இருக்கிறத விட அந்த சூழ்நிலையிலேருந்து விடுபட்ட தடுத்து சந்தோஷப்படுமா? ஏங்க அந்த விவாகரத்து லெட்டர்ல நீங்க கையெழுத்து போட்டீங்களா? கையெழுத்து போட்டா மட்டும் அவ்வளவு சிரமத்துல விவாகரத்து செஞ்சிட முடியுமா? அதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத கலா. மாலதி இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு அவர் போனதுக்கு அப்புறம் சட்டமா எனக்கு தொடர் செய்ய முடியும். இத பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறதுல ஒருவித பிரயோஜனம் இல்ல. நீ படிச்சிருக்க, ஒரு வேலை படிக்க, உன்னாலையும் தனியா வாழ முடியுங்கிறது நிரூபிச்சு காட்டு. ஆமா கலா. என்னதான் இருந்தாலும் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழணுங்கிறத நினைக்கிற போது நீங்க அழறீங்க. நல்லா இருக்க, நீங்க அவளுக்கு தைரியம் சொல்ற லட்சணம் போங்க உள்ள. நீ வா கலா. உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் டெல்லியர் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுது. எங்க ஒரு சேஞ்சுக்காக இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கலாம் கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலாமா? அதுல பாரு மாறுதே, இது வரைக்கும் நான் பீச்சுக்கு நடந்து போனதே இல்ல. எங்க அப்பாவோட பெரிய காரை எடுத்துக்கிட்டு அப்படி ஒய்யாரமா போனேன்னா ஆரம்பிச்சாச்சா உங்க பணக்கார பெருமையே? அதுக்கு இல்ல மாலதி, இப்ப நான் நடந்து போனேன்னா பட்டாணி விக்கிரமா சுண்டல் விக்கிரமா எல்லாம் எங்க நீ நடந்து வர அப்படின்னு கேட்பான். வண்டியை விட்டுட்டு சாமி சொல்றது இதுல என்ன வெக்கம்? கலா ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல மாலதி, யார்கிட்ட லெட்டர் வந்திருக்கு? என்னை எதுவுமே கேட்காது. கலா உன்னுடைய நலன்ல அக்கறை வச்சிருக்கிற எங்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? இல்ல மாலதி, துரதிருஷ்டம் எப்படி என்ன தொடர்ந்து வரும்னு நான் கற்பனை செஞ்சு கூட பார்க்கல. கலா நீ இப்படி வருத்தப்பட முடியும் அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கு? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. மதிப்பிற்குரிய கலா அவர்களுக்கு மேனேஜர் பரமானந்தம் எழுதி கொண்டது. வணக்கம் பல. காசிக்கு சென்றிருந்த பாலுவின் பெரியப்பா திடீரென்று காசியிலேயே மாரடைப்பால் இறந்து விட்டதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இறக்கும் தருவாயில் உங்கள் கணவர் பாலுவின் எதிர்காலத்தை நினைத்து பெரிதும் கவலைப்பட்டு என்னிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார். அவரிடம் இருந்த 2 லட்சம் ரூபாயை தங்களை சந்தித்து
நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பெயரில் பணத்தை பேங்கில் போட்டு விடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். அதை உங்கள் கணவர் ஆட்சேபிக்கும் பட்சத்தில் அதை ஒரு கோவிலுக்கு எழுதி விடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக வரும் புதன்கிழமை என்று அங்கு வந்து சேருகிறேன். நான் முன்பு ஐயாவுடன் அங்கு வந்தபோது கூட உங்கள் கணவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் உங்கள் கணவருக்கு புத்தி சொல்லி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பெரியவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மற்றவே நேரில் இப்படிக்கு மேனேஜர் பரமானன் அதிர்ஷ்டம் உங்க வீட்டை தேடி வரும்போதுதானா உங்க புருஷன் வீட்டை விட்டு போகணும்? யார் யாருக்கு எது எது கொடுத்து வச்சிருக்கோ அதுதானே நடக்கும். உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க வேண்டாம். கோவிச்சுட்டு ஊருக்கு போன மனுஷன் இந்த இடத்துல தங்கியிருக்கேன்னு அட்ரஸ் கொடுத்துருந்தா ஆனா வாயா அப்படி தந்தி கொடுத்து வர வைக்கலாம் இல்லையா? என்ன மனுஷன் அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நாம எப்பவும் நல்லதே நினைப்போமே, அவர் எப்படியும் திரும்பி வரத்தான் போற. சொல்லிட்டேனே எப்படி வருவார்? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் மேனேஜர் கொண்டு வர போற 2 லட்சம் ரூபாயும் கலாவுக்கு சேரத்தான் போறோம். எப்படி எப்படி என்ன கொஞ்சம் சிந்திக்க விடுங்க. சங்கீதமோ வியாபாரமோ எனக்கு நிறைய பெண்கள் வரணும், அவங்களா நானா பக்கத்திலையும் காதலிக்கணும். அப்ப நான் பக்கத்துல இருந்து உன் பல்ல உடைக்கணும். அப்பா அப்பா மகனே மகனே வாங்கு வாங்கு வந்தே வந்தே அயோக்கிய பையில ஏண்டா அதுல 5 போட்டேன் இதுல 10 போட்டேன்னு சொன்னிய, இப்ப நீ எதுல போட்டேன்னு தெரியுதுடா. இந்த கம்பி கலவாடியில 5 இதுல 5 இவன் தலையில 5 இலை உன் தலையில தான் 5 போட்டான். ஒரு 2 அண்ணா கொடுத்தது எடுக்கப்படாது. பாக்கி ஏதாவது இருக்காரா முண்டா சுத்தம்? அவன் தான் கெட்டு சீரழிஞ்சான். நீ யாரும் புத்திமதி சொல்லக்கூடாதா? சும்மா இருக்க சார், அவன் திருந்தறவேன்னு சொல்லிதான் நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போனேன். ஏன்? ஆமாப்பா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில டாக்டர் எல்லாம் என்ன பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது, தம்பி தம்பி ஒரு பைத்தியமா இல்லையாங்கிறத உங்க அப்பாவுடைய ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கப்பட தான் சொல்ல முடியும். அவங்க ரத்தத்தை குத்தி பீச்சு வெளியெடுத்து பார்த்தாலும் உங்க ஒரே புள்ள நானு என்ன மன்னிச்சிருக்கப்பா. இனிமே நீங்க இருக்கப்படாது. என் முதலாளி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு, அத நிறைவேற்றின கையோட உன ஊருக்கு கூட்டு போறேன். எங்க நான் பாக்குறேன்? நான் இங்கே சொல்ல கொஞ்சம் இருக்கப்பா. என்ன அது கம்பி கலைவாணி? அட பாவி. ஹாய் ஹாய். என்ன இல்ல பிரிய முடியாம நான் பிரியறேன். இதையா ஏன்? இத பாருங்க, கலாவோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அநேகமா நீங்க வெளியூர் போக வேண்டி வரும். அங்க போய் மிஸ்டர் பாலுவை சந்திச்சு விளையாடுறியா? விளையாடுறியா என்னனே? அந்த முரட்டு ஆசாமிய அதுவும் ஊர் தெரியாத ஊர்ல போய் நான் எப்படி தேடுறது? ஆள விடு. இத பாருங்க, இப்ப மேனேஜர் வர நேரமாச்சு. அவர் வந்து பாலு எங்க கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்றது? சரிங்க, கண்டுபிடிச்சியா? ஏதோ தீர வாசனை வரல. ஆமா, பால் அடுப்புல வச்சேன். பால் தீயுமா என்ன? கஷ்டம் கஷ்டம். உனக்கு உதவி செய்யறது என் கடமை. நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது இறக்கி விடுறேன்றியா? நானே இறங்க வேண்டாம். கூலிசாமி இன்னைக்கு நாளா வருது? நீ அதிகமா கொடுத்துட்டேன்னா சில்லறைய கூட நான் கிண்டல் பண்றியா? ஐயோ, அவர் மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா? ஊருக்கு புதுசுப்பா. சரியான சாகுராஜியா? சாகுராஜி இல்லை, உன் வண்டியில ராஜாவும் மந்திரியும் தான் வருவானா? நான் சாகுராஜியாவே இருந்துட்டு போறேன். என்னது அசிங்க முடிச்சு போய் முத்தம் கொடுக்குறான்? சாரன்டாம்பா, போட்டோ ஒரு 10 பைசா கொடுத்துருவோம். சாரன்றவர்கள்லாம் காசை கொடுத்தினா ஒரே சாரா தான் இருக்கும். இறங்க சார். கொண்டாக்கா பொட்டியை கொடுத்து விடாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. பொடி பொழைக்க தெரியாதவள, நீ சும்மா இரு, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். கலாமா கலாமா, என் லெட்டர் கிடைச்சதா? ஒரே மவன் பேரு பட்டு, ரொம்ப நல்லா பாடுவேன். அத விடுங்க, என் மவன் போன வந்தப்ப பால தம்பிய பார்க்க முடியல. இப்ப எங்க அவரு? அவர் வந்து இவர்தான்
கொஞ்ச நாள் இந்த வீட்டிலேயே தங்கி நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்த்த பிற்பாடுதான் பேங்க்ல போடுவேன். அதை விட்டுட்டு இவர் யார்கிட்ட கூட அப்படி எப்படின்னு சொன்னாரு, பணம் பிள்ளையார் கோயிலுக்கு தான். முதல்ல அதை செய்யுங்க, என்னால இப்படி எல்லாம் பேச போட முடியாது. அப்ப முரட்டனமா தான் நடந்துக்குவேளா சார். அந்த பொண்ணோட எதிர்காலத்தையும் கொஞ்சம் பாருங்க. மேனேஜர் சார், உங்களை மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லை சார். இன்னொருத்தரா இருந்தா பெரியவர் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து தரணும் நினைக்கவே மாட்டாங்க. நான் கூட இதுக்கு அப்பவே சொன்னேன், நல்லவரா நடந்தா உனக்கு என்ன சிலையா வச்சிட போறாங்க, ஆளுக்கு பாதி அமைக்க போனேன், இவரு கேக்குறீங்க. உழைக்க தெரியாத கேளம் பாத்தீங்களா, எனக்கு இப்படி ஒரு மகன். பாவம், அவர் ஏதோ வெகுளித்தனமா சொல்றாரு. படிக்கிறீங்களா? அதாவதுங்க எங்க அப்பா படிக்கல, நான் படிச்சா அவர் கௌரவம் என்னாருது? நானும் படிக்கலை. கலா இத பாரு, உன் நல்ல மனசு கேட்டா போல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. மேரேஜ் சார் விருப்பம் போல ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். சார் நீங்க என்ன பண்றீங்க, உங்க போஷனுக்கு போறீங்க. சாமி முன்னால் நின்னு, சாமி நீங்க நாங்க ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டேன் வேண்டிக்கங்க சார். போங்க சார், போவா கலா, குவாலிட்டி என்ன கலா, சாமி கும்பிடுறதே போ, வா வா போ சார், கையை எடுத்துட்டு வாங்க சார், போ கலா. எங்களை பத்தி கவலைப்படாதம்மா, நாங்க ஆள்ல தங்கிக்கிறோம். அம்மா நீ எந்த ஊரு? எனக்கு வந்து தஞ்சாவூர். பெரியவங்க எல்லாம் அங்கே இருக்காங்களோ? ஆமாங்க, நான் மட்டும் இந்த ஊர்ல ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு. என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். அப்பா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நான் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற குடும்ப பொண்ணா இருக்குது. இவனையே எனக்கு கட்டி வச்சிருக்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் பிடிச்சு. அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாதீங்கப்பா. நீ துணிச்சக்காரி, தைரியசாலி, புத்திசாலி, இதெல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன வம்பல மாட்டி வர்ற பாரு, அதை என்னால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல. பெரிய தியாகம் செஞ்சாப்பா. வாசு, நீங்க உங்க வழக்கமான பயத்துல பழக்கம் அடைறீங்க. முன்னே முன்னாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கலாவை தேடி வந்த அதிருஷ்டம் கையை விட்டு போயிடக்கூடாது. என் மேல பரிதாபப்பட்டு நீ இந்த பொய்ய சொல்லி இருக்கலாம், ஆனா கேவலம் பணத்துக்காக நாம இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறது எனக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல. நாளைக்கு வெளி உலகம் நம்ம பத்தி என்ன சொல்லும்? பெரிய வெளி உலகம், நீ கஷ்டப்பட்ட போதும் கொடுமை அனுபவிச்ச போதும் அந்த வெளி உலகத்தார உனக்கு ஆறுதல் தர முடிஞ்சதா? நீயா யாரும் கற்பனை செஞ்சுக்க வேண்டாம். இத பாரு கலா, மேனேஜர் 2-3 நாளைக்குதான் இங்க இருக்க போறாரு, அது வரைக்கும் நாம நடிச்சா போதுமா? உன் புருஷ இருந்த போதும் நீ சுகப்படல, உன் அவர் இப்படி இருக்கதை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ இழக்கணுமான் தான் கலா நான் கேக்குறேன். நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாலதி. கலா எந்த விபரீதமும் ஏற்படாதுமா, மேனேஜர் நான் சொன்னதை நல்லா நம்பிட்டாரு. இத பாரு பணம் நம்ம கைக்கு வரட்டும், உன் புருஷனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவர் காலில் விழுந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வச்சிடறேமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா, எனக்கு தயவு செஞ்சது நான் சொல்றது கேளுங்களேன். இத பாருங்களேன், இந்த திட்டத்தோட வெற்றி உங்க கையிலதான் இருக்கு. நீங்க கலாவோட புருஷனா நடிக்கிறதுல மேனேஜர் அப்படியே அசந்து போயிடணும். ஆமா அசந்து போறானோ இல்ல நம்ம எல்லாரையும் உள்ள தள்ளறோம், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க மேனேஜர் வர சமயம் காரியத்தை கெடுத்துறாதீங்க, நீங்க தான் தைரியமா இருக்கணும். என்ன இருந்தாலும் மாலதி, இதை நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. கலா உன்னுடைய தன்னடக்கமான சுபாவத்துக்கு
இந்த நாடகத்தை நீ விரசமா நினைக்கலாம். இத பாரு, நாம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருக்கவங்க. மனசுதான் காரணமே தவிர களங்கம் இல்லாத நடிப்புல அவதூறான எண்ணங்களுக்கு இடமே இல்லம்மா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. என்ன எனக்கு இத பாருங்க, ஒண்ணு சொல்றேன். மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் என் முண்டா நீ பிடிச்சிட்டு ஈ நிக்க வேணாம், புரிஞ்சுதா? இத பாரு, ஆனா ஒரு கண்டிஷன், நீயும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு எங்க கூடவே இருக்கணும். என்ன தனியா விட்டுட்டு போக கூடாது. எங்கேயும் போல, வாங்க. அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, பாத்துருப்பீங்களா? தோட்டமா பாத்துருக்கேன், இந்த செடி கொடி மரம். ஆமா, அதுதான் தோட்டம். அத உங்க பேர்ல எழுதுறதா இருந்தாரு. நீங்க கொஞ்சம் புடிவாரம் பண்ண உடனே பள்ளிக்கூடத்து பேர்ல எழுதி விட்டாயோ? எங்க போய் ஊரை சுத்திட்டு வர்ற? இல்லப்பா, பழைய பாக்கி எல்லாம் வசூல் பண்றதுக்காக போயிருந்தேன். என்ன ஆனா ஐந்து பொருட்டுக்காரன், அது வியாபாரத்துல பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சா? இப்போ புதுசா மசால் கடை கடவுள் வச்சிருக்கான், மேற்கொண்டு 500 ரூபாய் கடன் கேட்டான், பயந்து போய் ஓடியா இருந்துட்டேன். காபி சாப்பிடுங்க. என்ன அம்மா கை இப்படி வளருது? அம்மா கை அது ஏற்கனவே குளிர் ஜலம், உங்களை பார்த்த உடனே இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காபி A1 முண்டா தீடா, அப்ப T A1. வணக்கம் மேனேஜர் சார். ஹாய் மிஸ் மாலதி, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடை வீட்டுக்கு போகும்போது கூட நான் என்ன சார் நெருங்கி நெருங்கி பேசுறீங்க? அவங்க ஒரு மாதிரி, நானும் அதே மாதிரி. மேடம் மரையா? என்னையா? என்ன அவரையா? மாறு சார், தயவு பண்ணி மன்னிச்சுக்கலாம் சார். அம்மா, நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காதம்மா. அதான் நல்ல சார், அறியாத பிள்ளை தானே. ஆமாமா, அறியாத பொண்ணு தானே அறியாத பையனை பத்தி தெரியும். மேடம் என்ன சார், உங்க ஊரை பெரிய தொல்லையா போச்சு. உங்க அப்பா சொல்றபடி கேளுங்க சார். யாரோ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியே போக மாட்டியா? எல்லாமே ஆளுக்குள்ள தானா? அவங்கள பத்தி உனக்கான கவலை? சும்மா இருப்பா. எங்க மிஸ் பாலதி, உங்களுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்க, இந்த வீணை இல்ல. ஏன்டா இது வீணை? ஆப்ல பிடில, இது பிடில. ஏதா இதுக்குள்ள ஒரு பியூன் வாத்திக்கிறேன், கேக்குறீங்களா? கர்மா கர்மா. வேண்டா, பாட போறியா? ஏன் நீங்க ஓட போறீங்களா? நான் ஓடி வருகையிலே நீ உட்கார்ந்த இடத்திலே. எனக்கு தெரியும், எனக்காக நீ உட்கார்ந்த இடத்திலே தவங்கிட பேணும். உனக்கு நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன? என்னன்னு சொல்ல பாக்கலாம். எல்லா ஆம்பளைங்களும் கொண்டு வர பூவை தானே நீங்களும் கொண்டு வந்திருப்பீங்க. அதே எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறது? இந்த பெங்களூர்ல பூக்கா பஞ்சம். அது சரி, இந்த ஊர்ல என் டான்ஸ பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு விசாரிக்க சொன்னேன். அடவேது அத பத்தி கேட்காத. பெங்களூர்ல உன் டான்ஸ பத்தி பேசாத சந்துக்கு வந்தே இல்லை. ஆசையா வாங்கிட்டு வந்த பூவ உன் தலையில வைக்கலாம். அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல உள்ள போய் காபி கொண்டு வாங்க, தலை வலிக்குது. என்னது காபி? நான் கொண்டு வரவா? கொண்டு வந்தா என்ன? சரி சரி சரி, கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர. நீங்க எங்க அப்பா எதிரில் நல்லா நடிக்கிறீங்க, அது எந்த தப்பு இல்ல. நீங்க எங்க அப்பா முன்னால உங்க மனைவி கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. அது என்னங்க அது? நீங்க 4 வார்த்தை பேசினா அவங்க பதிலுக்கு ஒரே வார்த்தை பேசுறாங்க. நீங்க அதை சொல்றீங்களா? நான் அதை மாத்திரம் தான் பார்த்தேன். மிஸ்டர் பட்டு தோத்து பேசாத பிடிக்காது அவளுக்கு. 4 பேர் இதுலதான் கூச்சம், உள்ள ஒரே அரட்டை. இப்போ அரட்டை அடிக்கிற அந்த அறைக்குள்ள போக மாட்டீங்க, இந்த ஹாலே தான் உங்களுக்கு கதியா? எப்படி சார் போக முடியும்? நாம பேசிக்கிட்டு இருக்கோமே. பேசுற அளவுக்கு பேசி முடிச்சாச்சு, நீங்க போல போ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத, இந்த மாணவி பொண்ணு மேல ஐயோ எனக்கு ரொம்ப பிரியம். அவளை எப்படியாவது கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு ஜாதகம் எங்க கேட்டா கிடைக்கும் சார்? அவளுக்கு ஜாதகமே இல்ல சார். ஜலகண்டேஸ்வரா மாங்க சார், எங்க அப்பா இருக்கார, மில்லுக்கு பிறந்தவர், சங்குதான் வரவே மாட்டாரு. எப்ப பாரு ஜலகண்டேஸ்வரா ஜமதகினி. ஒத்துமையாக்கிழமை இந்த பட்டுக்கு உங்க நெத்தி போட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கீங்க, நல்லாவே இருக்கீங்க. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சைக்கிள் இந்த பக்கம் பாத்தீங்களா? மேனேஜர் சார், இங்க வசதி இல்லைன்னா உங்களுக்கு ஹோட்டல்லையா ரூம் போடலாம்?
ரெண்டு மூணு நாளைக்கு எதுக்குங்க ரூம், அது வேற செலவு. நான் இங்கே தங்கி விடுறேன். அப்படிங்களா? எங்க அப்பா இங்க இடத்து விட்டு போறாருனால நான் போக போறது இல்ல. இந்த போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நந்தி எனக்கு மாலதிக்கும் எனக்கும் கலாவுக்கும் வேண்டிய விட்டு பையன். அடிக்கடி வருவான் போவான், சம்பந்தம் இல்லாம உழறுவான். புத்தி கொஞ்சம் வளரல. இல்ல எங்க அப்பனுக்கே வளரல. பொடி பய இவருக்கு வளர்ந்தா வளராட்டியா? இப்ப புரிஞ்சுதா? பாத்திரம் எடுத்துக்க. நீங்க சொன்ன மேனேஜர் மாமா இவர்தானா? வணக்கம். ஏங்க நீங்க சொன்ன பைத்தியம் இவர்தானா? நான் சொன்ன சின்ன பையன் புத்தி வளரல. போடா போடா போடா. ரெண்டு காதலிகளுடன் வாலிபர் தற்கொலை, வயது 60. என்னடா 60? இவங்களா வாலிபர்கள்? சார் சார். என்னப்பா சார்? நான் தான் சார். பாலுவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். என்கிட்ட கூட கொடுத்துடுறேன். அவரை நேரடியா பார்த்து இந்த லெட்டர் கொடுத்து இருந்து டெலிவரி புக்ல ஒரு கையெழுத்து வாங்கணும். டெலிவரி? என்ன பிரசவ ஆஸ்பத்திரில இருந்து வரலையா? இல்லைங்க, நான் வெங்கடாஜலம் வட்டி கடையில இருந்து வர்றேன். வட்டி கடையா? பாலு தம்பி வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கா? ஆமா, நம்ம வட்டி கடையில வட்டி எல்லாம் எப்படி? அதெல்லாம் தெரியாது சார். நான் கழித்து போறதா மூச்சு. என்னங்க ரொம்ப வலிக்குதா? ஒதுங்கிருக்காங்க. எனக்கு எல்லா கெட்ட வழக்கமும் உண்டு, இது ஒன்ன தவிர. ஏண்டா அவசரப்படுற? வேணும்னா நான் சொல்லி தர்றேன். ஆரணி வட்டத்தில் மகத்தான வரவேற்பு. விகேஆர் புகையிலை கம்பெனியின் உரிமையாளர் ராமசாமி வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு திரும்புகிறார். மலர்களில் அடுத்தவள் சகுந்தலை அன்னாடே, என் நிலைதனை கெடுத்தவள் மாலதி நாளே. சவமி 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 அந்த பக்கம் வாழ்ந்த ஓ நீங்க
ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பையனுக்கு தாகம் எடுத்துக்கிச்சு, தண்ணி வேணுமா? இத கொண்டு வர. உங்களுக்கு எது வேண்டாலும் என்ன தயங்காம எழுப்புங்க. நீங்க போங்க, நீங்க கதை கூட்டி படுத்துக்கங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டான். நம்ம என்ன கேட்டோம்? ஆமா, இந்த கதவுக்கு பதிலா இந்த கதவை தட்டிருந்தா சும்மா இருக்கும். ஆமா, ஒவ்வொருத்தன் கதவா போய் தட்டு, ஒரு சம்பு தண்ணி கொடுப்பான். கேப்பா, இதெல்லாம் குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கான்? பழுத்து தொலடா. ஜலகண்டேஸ்வரா, ஜலகண்டு என்னடா இது? ஜலகண்டேஸ்வரா, ஜலகண்டேஸ்வரா சிக்கு வந்து வச்சேன். சிக்குல பாரு, ஜடையா போட்டுடுவ ஒத்துக்கேண்டானதான் இருந்தேன் கொஞ்சம் சமாளிச்சுக்கீங்களே. அப்படின்னா பத்தி பேசாது. சம்மதம் ஜாடையில் சொல்வதே என் குணம், கட்டங்கள் இரட்டைக்கும் காதலில் நானும் காதல் காவியம் அவர்
ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா தரிதாரி. சரி, வார்த்தை கிடைக்கல, நான் பிடிச்சேன், வேற வழி ஒண்ணு லாலா லாலா இல்லனா ஹி ஹி இல்லனா ஹம்மிங், அதனால ஒண்ணு தப்பு இல்ல. ஆயிரம் நிலவே வா, இதோரம் சுவையூர பரவர வீட்டுக்குள்ளே வந்து பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காதல் பிச்சை கேட்கிறேன், அவ என்ன அத்தல் பிச்சை கேட்கிட்டா, அது ஒரு நயா பைசா. ஒரு பக்கம் குட்டொரு பக்கம் சூடும் பெண்ணை தேடும் கண்ணா வா. அடி தேனடி நீடி நீ அடி. ஐயோ, நீ நான் எதிர்பார்த்தேன். தம்பி, கதவு வழியா என்ன தம்பி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க என்ன போய் தம்பின்றீங்க? சரி அண்ணா, என்ன எட்டி பாக்குறீங்க? அண்ணா தம்பி, இந்த சகோதர பாசத்தை தவிர வேற பாசமே உங்களுக்கு தெரியாத இல்ல வரடா. பிச்சைக்கார மாதிரி பாட்டு பாடுன நீங்க தானே? கேட்டீங்களா? கேட்டீங்களா? பைசா விடுங்க. என்ன பாட்டு பாடுன? அந்த பாட்டை திருப்பி பாடுங்க, போட்டுறேன். உங்க அப்பா முகத்துக்கா பாக்குறேன். அவர் முகம் பாக்குற மாதிரி இல்லையே. மறுபடியும் இந்த மாதிரி பைத்தி காத்திரமா நடந்தீங்க. நீங்க ஆத்திரப்படுறீங்க, காரணம் வயசு. எனக்கு அதே வயசு, ஆனா பொறுமை. ஏங்க, உங்ககிட்ட நான் வெளிப்படியா உன்ன கேட்கணுமே, இந்த காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னவோ? ஐயா, அதை பத்தி எனக்கு அபிப்பிராயமே கிடையாது. எனக்கு போட்டியே கிடையாது. ஏங்க, எங்க அப்பா உங்க ஜாதகத்தை கேக்குறாரு. எதுக்கு? குறும்புக்காரி நீங்கள், தெரிஞ்சு கொண்டே தெரியாத போல் நடிக்கிறீர்கள். எனக்கு தெரியும் தஞ்சாவூர் மாலதி, நான் ஒரு முட்டாள், ஜமக்காலத்துல வடிகட்டு முட்டாள். எத்தனை நாளைக்கு தான் விஷயம் எங்களை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது, மனசுக்குள்ள வச்சிருக்கிறது. ஒரு நாள் வெளியே கொட்ட வேண்டாமா? நான் உங்க அடிமை சொல்லாமல்ல. என்னங்க என்ன இதெல்லாம் கலா?
உங்க மேனேஜர் பிள்ளைய முதல்ல ஒரு பூஜை அறைக்கிட்ட கூட்டிட்டு போய் நல்லா வேப்பல் அடிக்க சொல்லு. வேப்பம் மரத்தாலேயே அடிக்க சொல்ல, நடக்காத ஆசை குறையாத, குறைய விட மாட்டேன். இத பாருங்க, இந்த வீட்டை குடியிருக்கிறவங்க எனக்காக உங்க பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் பொறுத்துட்டு போறாங்க. எதுக்கு ஒரு எல்லை உண்டு, ஞாபகம் இருக்கட்டும். இல்லங்க, நீங்க கூட தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு பணமும் தேவையில்லை, ஒண்ணு தேவையில்லை. முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டே வெளியே போங்க. ஏன் அவசரப்படுற, இதுக்காக அவ பணத்தை விடுறது? பெரியவர் நம்ம நல்லவர் தான், இதுதான் கொஞ்சம் சொல்லுது. பெரியவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அது சொல்லாத சொல்ல, அதெல்லாம் ஒரு காலம். மிஸ்டர் நீங்க மூட்ல இல்ல, பாருங்க உண்மை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிக்கத்தான் செய்யும். போக போக என்ன பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. என்னங்க தயவு செய்து இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட மாத்திரம் சொல்லிடாதீங்க. மறதி இல்ல, நம்ம ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லவே இல்லையா? நான் வெளியே போடுறதுன்னா நீங்க பயப்படுவீங்க இல்லையா, அதனால ஆபீஸ்க்கு போய் ரெண்டு நாள் லீவ் போட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். விளம்பரத்துக்கு போட்டோ கிடைச்ச சந்தோஷத்துல அந்த மேனேஜர் பிள்ளைய அடிச்சு விருந்துக்கு போயிட்டாரு. இந்த ஆபீஸ்க்கு போயிட்டா நான் முழிக்கிறேன். மாலத்துக்கு எப்பவுமே துணிச்சலும் தைரியமும் ஜாஸ்தி. அவ இப்படி விளையாட்டுத்தனமா செஞ்சது போட்டோ விபரீதம் வரைக்கும் போகும்னு நான் கற்பனை பண்ணி கூட பாக்கல. நானும் கல்யாண ஆனத்துல இருந்து மாலதி கூட ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில என் தலையை எடுத்து இப்படி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாலதி கோச்சுப்பா, அதனால நீங்களே எப்படியாவது சொல்லி இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம், உண்மைய சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுங்களேன். போட்டோ எடுத்து அவசரப்படாதீங்க, எங்க நாடகத்தை மேனேஜர் நல்லா நம்பிக்கை. இப்ப நீங்க தான் பாருங்க தெரிஞ்சது, அவ்வளவுதான். பணம் எல்லாம் கோவிலுக்கு போயிடும் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம கோவில தேசிய மயமாக்க போறாங்க. பணம் கலாவுக்கு இல்லாம கோவிலுக்கும் இல்லாம அரசாங்கத்துக்கு போயிடும் சார். விடுவனா? அது என் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணமாச்சே, விடுவனா? அந்த பணத்தை நாங்க தான் அனுபவிக்கணும். பாசு மேனேஜர் பணத்தை கொடுத்துட்டு ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தும். சார் சார், நீங்க ஊர்ல இல்லாத போது எனக்கு கைகாலம் நடுங்கிச்சு. இப்ப கத்தியோட வந்திருக்கீங்க. வேணா சார், நீங்க தான் பாலு, நான் தான் வாசு. பாருங்க, இதை பாருங்க, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாங்க. இன்னும் நீங்க எல்லாம் என் மேல சந்தேகப்படுறீங்க. கலா கலா கலா, என்ன மன்னிச்சிருக்கலாம் பிளீஸ். கேட்டா அப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, அதுவே எனக்கு போடும். என்ன வாழ்நாள் பூரா அம்மா தாயே, இதுவே வழக்கமா எல்லா கும்பிடுமே சொல்ற டைலாக் தான். இப்ப வந்து கண்டிஷனா கேளுடி, அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், உதைக்க மாட்டேன். பாருங்க பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க, இனிமே நான் கலாவுக்கு அடிமை. சார இருந்தா அப்படி, இல்லன்னா இப்படியா? மிஸ்டர் வாசு உங்கதான், இனிமே நான் உங்க பாதையிலேயே போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். கலாவை கண்கலங்காம பாத்துக்கணும். பணம்
2 லட்சம் பேசுது. இருந்தாலும் சார் நீங்க திரும்பி வந்ததுல எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்ப திடீர்னு அந்த மேனேஜர் பட்டு வந்தா இவரை யாரும் சொல்லவே. அவங்களெல்லாம் திரும்பி ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். என்ன பண்றேன்னாக்கோட வந்திருக்கீங்க, லுங்கி கட்டிக்கிறீங்க, லுங்கி தங்கச்சி. நான் சிலூர்ல இருந்து வந்திருக்கிற உன் பிரதர் பேரு ரமேஷ். வெரி குட் ஐடியா மிஸ்டர் ரமேஷ். இந்த வெரி குட் ஐடியாவோட எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் சார். என்னவே இந்த மேனேஜர் கூட அவர் பையன் பட்டு பட்டுன்னு வந்திருக்கான். அவன் இவர கல்யாணம் ஆகாதவன் நினைச்சுக்கிட்டு காலை தூக்கி விட்டுக்கிட்டு கௌபாய் மாதிரி சுத்தி சுத்தி வரான் சார். அவனை கொஞ்சம் மிரட்டி வைங்க சார். இனிமே அவர் சொல்ல வணக்கில்ல அவனை நான் மிரட்டுங்க, சீவிடாதீங்க. ஆமா, அந்த பிரமிழ் என்னன்னா அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் தென்னமரம் ரொம்ப ஜாஸ்தியா, அதா கத்தியும் கையுமா சுத்துறீங்க? ஆமாமா, எப்ப சீவரானதா கத்தியும் கையுமா இன்னொன்னு Women of beauty, always use fun. எவ்வளவு தூரம் கொண்டு போனாலும் வாசன குறையே குறையாது. கொண்டு போய் பாரு, என்னுடைய அன்பளிப்பு தயசியா வாங்கிக்கிறேன். வாங்கி தரேன் போமா. யாரும் என் தங்கச்சிக்கு பூஸ்மா வாங்கி தரேன். தம்பி தம்பி, அவனை தப்பா நினைச்சாருங்க, அவனுக்கு மனசே ஒண்ணும் இல்ல, மண்டையிலையும் இல்ல. பையனை விட மட்டமா இருக்கேன். அவன் என் தங்கச்சிக்கு பூ வாங்கி கொடுக்கறான், நீ அட்ஜஸ்ட் பண்றியா? ஐயோ ஜலகண்டேஸ்வரா, ஜமதக்கு நீ அமைச்சார். ரமேஷ் சார், தப்ப நினைச்சுக்காதீங்க, அவர் ஒரு லூட்டிப். ஆண்கள் பெண்களுக்கு புஷ்பம் புஷ்பம் தரதுதான். இதான் உனக்கு முதல்ல எச்சரிக்கை. இன்னும் எத்தனை எச்சரிக்கை பாக்கிருக்கு? அதே எச்சரிக்கை தான். தம்பி தம்பி, இந்த வருஷம் தம்பி, அவனை மன்னிச்சிருங்க, அவனை முழுசா நான் ஊருக்கு கொண்டு போகணும். ஏன்டா அவர்கிட்ட போய் வாய கொடுக்குறேன்? என்னங்க பாருங்க, பெரியவர் எல்லாம் ரொம்ப நல்லவர் தான், பையனுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. நீங்க ஒண்ணு மாத்திரம் வச்சுக்காது. என்ன மிஸ்டாமே? என்ன கோபத்துல இந்த போர்ஷன் தொடங்க, உங்க போர்ஷன் அந்த பக்கம், என் போர்ஷன் இந்த பக்கம். எந்த பேட்டையில இருந்து உனக்கம்மா, நம்ம கை கால செலவழிச்சு நாமளே கஷ்டத்தை வரவழைச்சுக்கிறதா? அந்த குழந்தை மேல நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. பிரிய வச்சிருக்கியா? இந்த மூக்கோடவ மூக்க சோற இது போறாங்க. ஏன் மூக்கடா மூதாதி? ஓ மூக்க, ஏன் மூக்க? அன்புள்ள பாரதி, காசு வாங்கிட்டு காயத்தை வாங்கிக்காம போறேன். கண்ணா, இதை வர தெரிஞ்ச பையன் இந்த காயத்தை வழியில படிச்சா? பங்களாவாசம் வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம் தான் சின்ன வீட்டு குடி போனோம். ஜலகண்டேஸ்வரன் ரூபத்திலேயா இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரணும்? இத பாருங்க,
அது எல்லாம் மறக்கத்தான நம்ம இங்க வந்திருக்கோம். இப்ப என்ன அதை பத்தி வரி? அதுவும் சரி. இந்த பக்கம் பேசலாம், மாறு இங்க இருக்கு போற யாருக்கு பேசலாம்.
அவனுக்கு 5 ரூபாய் கொடுத்தா பத்தாது, எப்படி ஆவது கடன் வாங்கியாவது இன்னும் 5 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஐயோ என்ன எழுதியிருக்க என் மாரளி, பைங்கி நாடும் கிட்டார் பட்டு மடம் கண்டேன், மனம் நிகழ்ந்தேன், மகிழ்ச்சி கொண்டேன், மெய்சிலிட்டேன், உன்னை இன்னால் வரை சாதாரண கிறுக்கல் என நினைத்தேன், இன்றுதான் புரிந்து கொண்டேன் பொல்லாத கவி நீ என்று. மாரளி, இன்றிரவு தானக்கோழி கூடும் நேரத்தில் வரவும். என் கதவை டக் 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 என்று 3 முறை சட்டங்கள் திறக்கப்படும், மற்றவை வேறு. இப்படிக்கு உங்களையே நினைந்து இயங்கும் மடந்தை மாலதி. ஜாமக்கோழி கூறும் நேரத்தில் வரவும். ஜாமக்கோழி எப்ப கூறும்? இந்த கருத்தை கேட்போமா? என்ன ரொம்ப மழையா பெஞ்சது, ஏதோ இடி இருக்கமா சட்டம் கட்டுது. இடி இல்ல, அடி
காத்து வந்தியா? காத்து வாங்கறேன், வெளியே போனேன். எந்த வருஷம் தம்பி இல்ல? ஆமா, இருக்கு அடையாளம் தெரியாம திருடம் நினைச்சு போட்டேன். மாமனார் எனக்கு மாமனாரே கிடையாதுங்க. அடப்பாவி, இப்படி ஒரு பொய் சொல்லிருக்கான் தடிப்பாய வாசு. நீங்க வாசுவோட அப்பாவா? அந்த துர்பாகியசாலி நானே தான். சொந்த பருமகடியே பேப்பர்ல வந்திருக்கிற விளம்பர போட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு கேவலமா போயிட்டேன். எங்க அந்த ராஸ்கல்? நீ என்ன தப்பு பண்ண? நான் தான் உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அந்த வருவாய் பயிருக்கு செல்லத்தை கொடுத்து வளர்த்தேன். உதாக்குற ராஸ்கல் எங்கிட்டே வந்து காதல் இதெல்லாம் வெளியே வெளியே போனாங்க. வீட்டுக்கு போனா உன்னை போனா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணத்தை பண்ணிட்டான். இந்த வருமா அந்த பய முகத்திலேயே முடிக்க கூடாதுதான் தீர்மானம் பண்ண. அதுக்காக அதுக்காக என்ன இப்படியா பண்ணுவாங்க? என்ன வரப்போற இது என்ன வரப்போற? அறிவு கெட்டவன் அவருக்கு தான் தெரியல. நீ யாவது குடும்ப கவனத்தை யோசிச்சிருக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் பேசுறாங்க சார். முதல்ல மரியாதை காலில் விழும். நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? மகாலட்சுமி, பரமேஸ்வரன், பேசாம நீ எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துருக்கீங்க? அப்புறம் இந்த பையன் பின்னாலே சார்,
அவரை கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஏதோ போல பின்னாலே வருவாருன்னு. மாத்தா சார், என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா அப்படியே வருவார் சார். என்னம்மா வளர்ற ஒன்னு கூட்டிட்டு போனோம். மாமா மாமா, நீங்க தான் மிஸ்டர் தடிகளின்னு தெரியாம ஏதேதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த வாயாளியாக வருவாங்க. ஆமாப்பா, எனக்கு தெளிவா சுத்தமா தெரிஞ்சாகணும் உனக்கு மொத்த எத்தனை கொண்டாட்டி. ஒரே கொண்டாட்டி தான் அவதான், பேர் மாலதி. பணத்தை போடுறேன்னு சொல்லிட்டாரு, பேங்க் போட கொடுக்கணும். இவர் அந்த பொண்ணை பார்த்து தன் சம்சாரம் ஏன் இவர் சொன்னாரு. எங்க அப்பா நல்ல பாயிண்டா குடிச்சாரு, நல்லா தான் குடிப்பேன். அப்பா வாழ்க்கையிலே நீங்க இன்னும் புத்தகத்தவா பேசிருக்கீங்க, நல்லா மாட்டிருக்காங்க. புதாரு கருப்பு கட்டு, நான் சொல்றேன், இதான் பாரு, இது அவர் சம்சாரம் கலை. யார் இந்த கருப்பு கட்டு? அப்பா படத்தை கொடுத்துருக்க, படத்தை கொடுத்துருக்க பயிற்சி காலத்துக்கு கூட வந்து பண்ணிட்டு போட்டுருக்கேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த வீட்டுல பெரிய வர்ணமே அடங்கிருக்குது. ஆனா நம்ம இஷ்டத்துக்கும் விக்ரமாதித்தம் கூடு விட்டு கூடு வாங்க மாதிரி இந்த வீடு விட்டு வீடு வாங்க சொல்லிட்டே இருந்தேன். இந்த கருத்துக்கு புரிய வேலை இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சா உங்களுக்கு உண்மைதான சார் தெரியணும். இவன் பேர் தான் மாலதி, இவர் தான் என் புருஷன் பாலு, இவர் தான் கலா, அவர் தான் கலா, அவரோட புருஷன் பாலு. இவர் கோவச்சிட்டு வெளியூர் போறதுக்கும் நீங்க இந்த பணத்தோட வரத்துக்கும் சரியா இருந்த சார். அந்த பணம் எப்படியாவது கலாவுக்கு கிடைக்கணுமே. இந்த நல்ல இடத்துலதான் நான் என் புருஷனை கொஞ்ச நாள் தியாகம் பண்ணேன். இந்த அம்மா சொன்னது வாஸ்தவம் தான். நான் தான் ஊர்ல இருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பணத்தை என் சம்சாரத்துக்கு வாங்கி கொடுக்கணுமேங்கிறதுக்காக இந்த நாடகத்தை தொடர்ந்து நடிக்க சொன்னேன். இப்ப என்ன சார் அப்படின்றியா? அதான் உங்க மனைவி ஆக்கிற இந்த ரெண்டு பக்கங்களையும் உள்ள என்ன சொல்ல உள்ள தள்ளுறதா? நான் உயிரோட இருக்கிறவர்கள் என் மகனை யாராலும் கூட தள்ள முடியாத அடிச்சு கொண்டு போடுவோம். ரொம்ப கிழமையோ என்ன சொல்ல உங்க கண்ணு முன்னால யாரும் உள்ள தள்ள முடியாதா? எங்க அப்பா நான் யாரும் நினைச்சேன், எங்க அப்பா அவங்க அப்பனையே உள்ள தங்க ஆச்சு. ஆமா, எதையும் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்ய கூட மாட்டேன். எனக்கு சார் உண்மை என்னமோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களா விரும்பி பணத்தை கொடுக்கறதுன்னா கொடுங்க, இல்ல நீங்க எடுத்து புறப்படுங்க. கோபத்து காய்ங்க தம்பி, என்னமோ நீங்க உண்மையை சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடுறேன், ஆனா இனிமே கலாமாவ கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணுங்க. எனக்கு சார் உங்க சத்தியமா, உங்க மகை இந்த காக்கு பய சத்தியமா, இனிமே கண்கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிறேன். போதுமா கலாமா? இதுல ரெண்டு லெட்டர் இருக்கு, இனிமேலாவது புத்திசாலித்தனமா குழச்சுக்கிறேன். அப்ப இது வரைக்கும் எங்களுக்கு புத்தியே இல்லைங்கிறீங்களா? எப்படியோ என் சம்சாரத்துக்கு பணம் கிடைச்சதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாசு மாலதி, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், உங்களாலதான் நான் திரும்பினேன். அப்பா ராஜு, அம்மா ராஜு கொண்டாட்டி, இவ்வளவு குழப்பத்துக்கு தெரியாம நானும் ஏதோ தப்பு தான் பண்ணிட்டேன். கடைசியே மன்னிச்சாங்க. கடைசியா ஒரே ஒரு புத்திபதி உங்க கொண்டாட்டி ரொம்ப தேர்ந்து அந்த குறைச்சி சொல்லுங்க. அப்பா கரவேண்டே மகனே ஜமதக்கினி வரகன் நினைக்க மேலாத்துக்கிறேன்.